தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். உண்மையிலேயே வேறு ஏதாவது ஒரு மேடைனா போட்டு பேசுவேன். உண்மையிலேயே இந்த மேடையில் என்ன பேசுறதுன்னு ஒரு தயக்கத்தோடு இருக்கேன். ஏன்னா ஒரு மிகுந்த அன்பின் வாயிலாக ஒரு அன்பை பொழிந்திருக்கிற அரங்கமாக இதை நான் பார்க்குறேன். நீங்களெல்லாம் எங்கள் மீது செலுத்துகிற அன்பை, எங்களுடைய கூட்டுழைப்புக்கு நீங்கள் காட்டுகிற ஆதரவை நாங்கள் உச்சி முகந்து ஏற்றுக்கிறோம். உண்மையிலேயே இந்த அன்பும் இந்த ஆதரவும் இதற்கான கணத்தை எங்கள் இதயத்தில் தாங்குகிறோம். அது ஒருபோதும் எங்கள் தலைகளுக்கு ஏறிவிடாமல் பார்த்துக் கொள்கிறோம். நிச்சயமாக நீங்கள் எங்கள் மீது வைத்துள்ள நம்பிக்கையின்படி நாங்கள் எதிர்காலத்தில் பணியாற்றுவோம். குறிப்பாக நான் இங்கே சிலருக்கு நன்றி சொல்ல வேண்டியது இருக்கு. அதுக்காக நான் சில நொடிகள் எடுத்துக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பயன்படுத்தக்கூடிய எஸ்எஃப்ஐ, டைஃபி மற்றும் விழுப்புரத்தை சார்ந்த பல்வேறு இளைஞர் அமைப்புகளுக்கு முதற்கண் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். குறிப்பாக தோழர் அறிவழகன், தோழர் மதுசூதனன், தோழர் பிரகாஷ், எங்களுடைய 307 தோழர் பக்கிரிசாமி அவர்கள், தோழர் முகன் மற்றும் இங்கே வாழ்த்துறை வழங்குவதற்கான குறிப்பிடப்பட்ட தோழர் ரவிகார்த்திகன். தோழர் ரவிகார்த்திகன் பற்றி சொல்லணும்னா, ஏன்னா எங்கள் எல்லாருக்கும் முன்னோடி அவர் தான். இந்த நகரத்தில் கிட்டத்தட்ட ஒரு பொதுவான ஒரு அமைப்பை ஏற்படுத்த முடியும், பொது அமைப்பிலிருந்து முற்போக்கு சக்திகளை ஒருங்கிணைக்க முடியும்னு செய்து காட்டிய தோழர் ரவிகார்த்திகன் அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்தபடியாக தோழர் திலீப்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எங்களோட தோழமையோடு பழகக்கூடிய தேசிய நல்லாசிரியர், 2 முறை தேசிய நல்லாசிரியர் விருது வகையில் அவர் இந்த அரங்கத்தில் வந்து பாஸ் சம்பந்தமாக குறிப்பாக பேசியது எங்களுக்கு உண்மையிலேயே மிகுந்த உற்சாகத்தை அளிச்சிருக்கு. அப்புறம் மாப்பா நந்தன், எங்கள் அண்ணன் தான் சொல்லுவேன் நான். நந்தன் தமிழ்நாட்டில் ஒரு அண்ணன் இருக்கார் அரசியல்னா, நான் நந்தன் மட்டும் தான் சொல்லுவேன். ஏன்னா கலை அளவில் எனக்கு கற்பனையா காலேஜில் படிக்கும்போது என்னை பட்டை தீட்டிய ஒரே கல் அதுதான். அது அங்கே தொடங்கி இங்கே விழுப்புரம் வரைக்கும் எனக்கு அவர் சொன்ன மாதிரி நான் கொசு மருந்து பிடிச்ச கதைலாம் அவருக்கு தான் குடிக்கிறதுக்கு மேட்டுற கதைலாம் அவருக்கு தெரியும். அதனால் எங்கள் அண்ணன் இங்கே வந்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்ததாக ப்ரொஃபஸர் ஜெயச்சந்திரன், நாங்கள் ஜேஜேன்னு சொல்லுவோம். த நேம் இட் செல்ஃப் ஷோஸ் ஜேஜே தான். ஒரு ஸ்டூடெண்ட்டு கரிஷ்மன் மாஸ்டர் படத்தில் வர மாஸ்டரில் ஹீ இஸ் எ மாஸ்டர். ஆக்சுவலாக கிளாஸ் ரூமில் அவர் ஏன்னா இந்த யூனிவர்சிட்டி கேம்பஸில் கிட்டத்தட்ட மாணவர்கள் விரும்பக்கூடிய ஒரு பேராசிரியராக பரிணமிச்சுட்டு இருக்கக்கூடியவர். அவர் மாணவர்கள் மத்தியில் நாங்கள் எங்களுடைய ஃபாஸ் ஆக்டிவிட்டி சம்மந்தமாக கிளக் சம்மந்தமாக தொடர்ச்சியாக பரப்புரை செய்யக்கூடியவர். அதன் வகையில் எங்களுக்கு பல பேர் அந்த யூனிவர்சிட்டி காலேஜிலேருந்து கிடச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி கிடைச்ச பல பேரை நான் இங்கே இந்த இடத்துல குறிப்பிட முடியும். அந்த இடத்துல அவர் இங்கே வந்து பங்கெடுத்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்தபடியாக தோழர் செங்குட்டவன், கிட்டத்தட்ட இந்த மண்ணின் மனதை மனம் மாறாமல் எழுதக்கூடிய எழுத்தாளர். எங்களுக்கு என்ன சொல்கிறேன் அவரை பற்றி, அவர் அந்த மண் மனம் இருக்குல்ல, அந்த மல்லாட்ட தேசியுடைய மனம் இருக்குல்ல, அந்த மனம் மாறாமல் எழுதக்கூடிய, அதாவது இங்கே விழுப்புரத்தில் இருந்து அதை தொடர்ச்சியாக செய்துட்டு இருக்கக்கூடியவர், கருத்து சமரசமற்றவர். அவர் இந்த மேடையில் வந்து எங்களை பாராட்டது ரொம்ப சந்தோஷம் அடையிறோம். அதுபடி தோழர் அகிலன் நடக்கூடிய ஒவ்வொரு மரக்கன்றும் இந்த முதலாளிகள் சுகமும் சுரண்டி கொடுக்கின்ற ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான எதிர்ப்பு குரல். அவர் மரம் நடாத தெரு இந்த ஊரில் இல்லைன்னு சொல்லலாம். இந்த விழுப்புரம் நகரத்தில் அவர் மரம் நடாத தெருவே இல்லை. அவருக்கே தெரியாமல் அவர் ஒரு மிகப்பெரிய புரட்சியை பண்ணிட்டு இருக்காரு. அவர் நடுகிற ஒவ்வொரு மரமும் இந்த இயற்கை வளத்தை சூறையாடுகிற ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான எதிர்ப்பு குரல். அப்படி ஒரு மகத்தான பணியை செய்திருக்கக்கூடிய அகிலன் இங்கே வந்திருக்கிறது எங்களுக்கு முன்னுடைய ரொம்ப சந்தோஷம். அதன் பிறகு நத்தர்ஷா அண்ணன் வந்து ஏன்ற தேசியம் ரொம்ப இயல்பாக இந்த சமூகத்தில் விழுப்புரத்தில் மிகப்பெரிய பணியை, ஒரு மாற்றத்தை உள்ளார்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதோடய விசிபிலிட்டி சீக்கிரமாகவே தெரியும். மிகப்பெரிய பணியை செய்திருக்கக்கூடிய அருள் வந்தது எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. அப்புறம் குறிப்பிடப்பட்ட எங்கள் தோழர் மோகனம் சுந்தரம் வரல இருந்தாலும் எங்களுக்கு மெசேஜ் கொடுத்துருந்தார், அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அப்புறம் நம்ம விழுப்புரம் குழு ஷஃபிஃபுல்லா. அப்புறம் நாங்கள் என்ன சொல்ல போனால், யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் அறிந்தது நல்லது ஒரு மொழி உண்டான் பாரதி சொன்ன மாதிரி, இந்த ஊரில் நாங்கள் அறிஞ்ச கவிஞர்களிலேயே சொல் கவிஞர்னு சொல்லக்கூடிய தோழர் ராமமூர்த்தி. அவர் மைக்கு பிடிச்சி அப்படி பேசினார்னா, அவர் பேசுகிற நடையில் அந்த மொழி வல்லாதிக்கத்தில் மயங்காதவங்கள் இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு பேசக்கூடிய எங்களுடைய தோழர் மேப் படிசடிசக்கனுடைய ராமமூர்த்தியோட இருந்து வாழ்த்தியது மிகப்பெரிய எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. அடுத்தபடியாக இல்லை நெருக்காத்தியார் இல்லை அவர் சமூகத்துக்கு வாத்தியார். அடுத்தபடியாக தோழர் செந்தமிழ் அன்பு, மாணவர் நலமைப்பு சார்ந்த தோழர். அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்ததில் எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. அடுத்தபடியாக பெரிய சேவலையிலிருந்து தோழர் நண்பர் வீரமணி இங்கே வந்திருந்ததில் ஒரு மகிழ்ச்சி இருக்குது. அப்புறம் ராஜ்குமார், ப்ராசி ஸ்டெடியாளர் ராஜ்குமார், ரொம்ப அழகாக ஃபாஸை எந்த அளவுக்கு அவர் கவனிச்சுட்டு இருக்காருன்றத எங்களால் அவர் பேச்சிலிருந்து உள்வாங்கிக்க முடிஞ்சது. அந்த விதத்தில் அவர் இந்த வாழ்த்தி பேசுனதில் நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம், நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அதுபடியாக தாய் கழகமான வி கிழங்கினுடைய ஒருங்கிணைப்பாளத்தோட அறிப்பிரியா, அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். எல்லாத்துக்கும் மேலாக நான் முதன்மையான நன்றியை செங்கோடி இயக்கத்துக்கு சொல்லிக்கிறேன்.
செங்கோடி இயக்கம் தான் எங்களுக்கான அறிவியல் அறிவை. ஏன்னா நாங்கள் ஏரிக்கரை மோட்லேயும் கம்மங்கொல்லையிலையும் சுற்றிட்டு இருக்கிற சாதாரண பிரஜைகள், இந்த மல்லாட்ட தேசத்தில் இருக்கிற சாதாரண பிரஜைகள். எங்களுக்கு உலகம் சார்ந்த அறிவை, முற்போக்கு சிந்தனையை, பொருள் முதல்வாத பார்வையை அளித்தது செங்கோடி இயக்கம் தான். செங்கோடி இயக்கம் பயிற்றுவித்த அத்தனை விஷயம்தான் எங்களை அதன் அடிப்படையில் மட்டுமே தான் நாங்கள் நிற்கிறோம், வேறு எதுவுமே இல்லை எங்களுக்கு. ஏன்னா எங்களை மாதிரியான ஏதுமற்ற பின்புலமற்ற, ஏன்னா நாங்கள் ஒன்றும் பெரிய மிகப்பெரிய செல்வந்தர்களோட குடும்பங்களை சார்ந்தவங்க கிடையாது, அல்லது நாங்கள் ஐஐடிகள் படித்தவர்கள் கிடையாது, அல்லது நாங்கள் மிகப்பெரிய கார்ப்பரேட்டுகள் கைகளில் லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குறவங்க கிடையாது. மிக சாதாரணமான பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள். எங்களை உலக அளவிலான பார்வையை விசாலப்படுத்துறதுன்னு சொன்னால் அது செங்கோடி இயக்கம் மட்டும்தான், அது நத்திங் எல்ஸ். ஸோ செங்கோடி இயக்கத்துக்கு முதன்மையாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தபடியாக எனக்கு அந்த கொடியை பிடிக்க கற்றுக் கொடுத்த எங்கள் அம்மாவுக்கு நன்றி சொல்ல கற்றுக்குறேன். ஏன்னா சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா தான் என்னை அந்த கூட்டங்களுக்கு, நான் முத முதல் பிடிச்ச குடி பார்த்தா மாதசங்க குடி தான், அஞ்சாறு வயசுலேயே மாதசங்க குடி தான் எடுத்து போவாங்க. ஜெயிலுக்குலாம் போயிருக்கிறேன் அஞ்சாறு வயசுலேயே. அதை வந்து ஒரு நாள் சிறை, ஒரு நாள் கால் தடுப்பு வாழ காலை அரெஸ்ட் பண்ணி சாயங்கள் எடுத்துவோம் ஜெயிலில். அங்கே போட்டேஷனில் கொடுக்குற புளி சாதம் எல்லாம் சாப்பிட்றதுனால நான் வருகிறது. அதை விதத்தில் எங்கள் அம்மாவுக்கு நான் நன்றி சொல்ல கடன்பட்டிருக்கேன். என்னுடைய மனைவி வந்து கிட்டத்தட்ட 7 ஆண்டு கால காதலி, 5 ஆண்டு கால மனைவி என்னும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு 12 ஆண்டு காலமாக நாங்கள் பயிற்சிட்டு இருக்கிறோம். இந்த 12 ஆண்டு காலத்தை முன்னே எப்போதையும் விட இப்போ தான் அவங்கள நான் அதிகமாக காதலிக்கிறேன். ஏன்னா இப்போ தான் அதிகமாக எனக்கு நிறையா இன்னும் சமூக பணி செய்வதற்கான உத்வேகத்தை தர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த விதத்தில் அவங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடன் கொடுத்துருக்கிறேன். அபோ ஆல் நான் இன்னொரு 3 பேருக்கு மட்டும் நன்றி சொல்லி முடிச்சுக்கிறேன். 3 புத்தகங்கள், அந்த 3 புத்தகங்களை எனக்கு அறிமுகப்படுத்திய தோழர்கள். முதல் புத்தகம் வந்து மார்க்சிய மெய்ஞானம், ஜார்ஜ் புஷ் எழுதிய மார்க்சிய மெய்ஞானத்தை எனக்கு அறிமுகப்படுத்தின என்னுடைய தந்தையத்தோட உதயகுமார் தான் எனக்கு அறிமுகப்படுத்துகிறாரு. அதை வந்து எங்கள் அப்பாவுக்கு நான் நன்றி சொல்ல கடன்பட்டுருக்கிறேன். அடுத்தபடியாக நினைவுகள் எழுதுதலை, தோழர் நிரஞ்சன் எழுதி நினைவுகள் எழுதுன எனக்கு அறிமுகப்படுத்துறது எங்கள் அண்ணன் மாப்பா நந்தன் அந்த புத்தகத்தை அறிமுகப்படுத்தினாரு. அப்போ அது அச்சில் இல்லைன்னு சொன்னோடனே கே கே மாமாட்ட சொல்ல கலியன் தோழர், இந்த முன்னாள் மாவட்ட செயலாளர் கலியன் தோழர் என்கிட்ட ஒரு பிரதிநிதி மாப்பிள வாங்கி படினார். அவர் தான் அந்த பிரதியை கொடுத்தாரு எனக்கு நினைவுகள் எழுதுதலை நான் படித்தேன். அது விதத்தில் அவருக்கு நான் நன்றி சொல்ல கடன் பட்டிருக்கேன். 3வதாக வீரயுக நாயகன் வேல்பாரி. வேல்பாரி வந்து எங்களுக்கெல்லாம் சு வெங்கடேசன் வந்து ஒரு புது பாய்ச்சல், பொதுட்டமை இயக்கத்திலிருந்து கிட்டத்தட்ட தமிழ் சம்மந்தமாக எங்களுக்கு மிகப்பெரிய கதவை திறந்துகிட்ருக்கார் சு வெங்கடேசன் எழுதிய வேல்பாரி. அதை எனக்கு அறிமுகப்படுத்துறது யாருமே இல்லை, கலில் தான் எனக்கு வந்து அவர் தான் முதல்ல படிச்சுட்டு அண்ணா நீங்கள் வேல்பாரி படிக்கணும்னு அறிமுகப்படுத்தினார். அந்த விதத்தில் அவருக்கு நான் நன்றி சொல்ல கடன் பட்டிருக்கேன். நான் இன்னும் இந்த லிஸ்ட்டில் நிறையா இருக்குது, நான் யாருக்காவது விடுபட்டிருந்தால் அதை தாய்ப்பத்தோடு என்னை மன்னிக்கணும். ஏன்னா டைம் கருதி நான் முடிச்சிக்க விரும்புகிறேன். அதை நீங்கள் எங்கள் மீது வைத்திருக்கிற அன்பையும் ஆதரவையும் எதிர்பார்ப்பையும் நிச்சயமாக கால வெள்ளத்தில் ஒருபோதும் கைவிட மாட்டோம். நாங்கள் ஏந்திய செங்கொடியை ஒருபோதும் தாழவிட மாட்டோம். ஒருவேளை எங்கள் கையில் செங்கொடியில் இல்லை என்றால் அது எங்கள் உடல் மீது போர்த்தப்படுவதாக மட்டும்தான் இருக்கும். அந்த நாளில் மட்டும்தான் செங்கொடியில் கையிலிருந்து இறங்கியதாக இருக்கும். ஒரு காலம் நாங்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொண்ட கொள்கையில் இருந்து நழுவ மாட்டோம் என்ற உறுதி இதனால் சொல்லிக்கிட்டு இந்த விழாவை இத்தனை சிறப்பாக ஏற்பாடு செய்த அத்தனை நல்லுறவுகளுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இறுதியாக தந்தை போல நின்ற எங்களுக்கு இங்கு வாழ்த்திய தோழர் கேபி அவர்களுக்கும், எங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த அவர்கிட்ட அந்த சிம்பிளிசிட்டி இருக்குல்ல, பாராளுமன்ற உறுப்பினர்ன்றதுலாம் நான் இடதுசாரி தோழர்கள் தான் பார்ப்பேன். என்னை இடதுசாரி குடும்பத்திலே வளர்ந்ததுனால எங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப சகஜமாக இருக்கும். ஆனால் அது ஒரு இடதுசாரி போலவே இயங்கக்கூடிய தோழர் ரவிக்குமார், அவர் இங்கே வந்து வாழ்த்தியதுக்கு எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. அது மாதிரி தந்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தோழர் ஆர்ஆர், நாங்கள் ஆர்ஆர்னு உரிமையோடு சொல்லுவோம். எப்போ சின்ன வயசுலேருந்து ஆர்ஆர் காரில் தான் எல்லாத்து கூட்டங்களில் கிராமப்புறங்களில் கூட்டம் நடந்துச்சு. எங்கள் அம்மா எட்டு போனாங்கன்னா ஆர்ஆர் தான் காரில் எட்டு வந்து எங்கள் வீட்டில் விடுவார். அந்த வயசுலேருந்தே எனக்கு அந்த விதத்தில் எங்களுக்கு உண்மையிலே ஒரு குடும்பம் நடத்தி நிகழ்வாக அதை பார்க்குறேன். அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தோழர்களே, நன்றி உரை எஸ்எஃப்.